வணக்கம் நண்பா. விவசாய நகைக்கடன் முறையாக திரும்ப செலுத்தியவர்களுக்கு 3% மானியம் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என நபார்டு வங்கி தகவல் கூறியிருக்கிறது. இது தமிழகத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் பொருந்தும். மேலும் பார்த்தீங்கன்னா, வங்கிகளில் விவசாய நகைக்கடன் வாங்கி முறையாக திரும்ப செலுத்தியவர்களுக்கு 3% வட்டித்தொகை மானியமாக வழங்கப்படும் என்று நபார்டு வங்கி அதிகாரிகள் கூறினர். நகைக்கடன் விவசாயிகளுக்காக 7% வட்டியில் விவசாய நகைக்கடன் வழங்கப்படுகிறது. இதில் முறையாக திரும்ப செலுத்துவோருக்கு மானியம் வழங்கப்படுகிறது. விவசாய நகைக்கடனுக்கான வட்டி விகிதத்தில் 5% வட்டித்தொகையை வங்கிகளுக்கு மத்திய அரசு வழங்குகிறது. ஆனால் கடந்த 2009 அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் அதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை. இதனால் விவசாய நகைக்கடன்களுக்கு வழங்கப்பட்ட மானியம் கடந்த 2019 முதல் நிறுத்தப்பட்டது. கொரோனா 2வது அலை காரணமாக விவசாய நகைக்கடன்களை முறையாக செலுத்த முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர். மானியம் திரும்ப செலுத்தப்படும். இதனால் கடந்த மார்ச் 1 முதல் வருகிற 30 வரையிலான தேதிகளில் நகைக்கடன்களுக்கான 7% வட்டியில் 3% மானியமாக வழங்க நபார்டு வங்கி சார்பில் அனைத்து வங்கிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு உள்ளது. இதனால் நகைக்கடன் முறையாக செலுத்தியவர்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் 3% வட்டித்தொகை மானியமாக அவர்களது வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும் என்று நபார்டு வங்கி அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். இதை போன்ற நகைக்கடன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.